ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரீசெண்டா தெலுங்குல ரிலீஸ் ஆன ரோஷன் நடிப்புல வெளிவந்த பிளாக் பஸ்டர் மூவியான பெல்லி சந்தடிங்கிற மூவியை தான் பார்க்க போறோம். இதே மாதிரி நல்ல மூவியோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது மூவி பார்க்கணும்னா அந்த மூவியோட நேமை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட் மூலமா மட்டும்தான் என்னால தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்களை போட முடியுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கான மூவிக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மாயான ஒரு பொண்ணை சூசைட் பாயிண்ட்ல காட்டுறாங்க. அவத்த அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு நீங்கள் வரலைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறா. இவன் எதுக்காக சூசைட் பண்ண போறா, இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிக்க அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வராரு. இவங்க அப்பா பேரு ஸ்ரீனிவாஸ், அதாவது ராஜேந்திர பிரசாத் தான் இந்த ரோலை பண்ணியிருப்பாரு. ஸ்ரீனிவாஸ் மாயா கிட்ட போய் எதுக்காக நீ சூசைட் பண்ணிக்க போற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. அதுக்கு மாயாவோ ஸ்ரீனிவாஸ் கிட்ட, என்னோட லைஃப் ஆம்பிஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, ஃபேமஸ் பேஸ்கெட் பால் பிளேயர் வஷிதா இருக்கார்ல, அவரோட பயோபிக்கை எழுதுறது தான் என்னோட லைஃப் டைம் கோலு. இந்த வசிஷ்டா ரோலை கே ராகவேந்திரா காரு பிளே பண்ணியிருக்காரு. இன்ன வரைக்கும் இந்த வசிஷ்டாங்கிறவர் தன்னோட பயோகிராஃபி யாருக்குமே சொன்னதில்ல. அவர் தன்னுடைய லைஃப் ஸ்டோரியை சொன்னாதானே என்னால் அவருடைய பயோகிராஃபியை எழுத முடியும். அவரோட பயோகிராஃபி எழுத முடியாதனால தான் நான் சூசைட். சே, இவ்வளோதான் மேட்ரா, இதுக்காக தான் சூசைட் பண்ணிக்க போறியா? உனக்கு என்ன, அவரோட பயோகிராஃபியை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? நான் போய் அவரை நேரடியாக சந்திச்சு அவரோட கதையை கேட்டு தெரிஞ்சுட்டு வரேன். ஸோ அது வரைக்கும் நீ பொறுமையாருன்னு ஸ்ரீனிவாஸ் வசிஷ்டாவை பார்க்க போறாரு. அந்த சீனை கட் பண்ண உடனே ஸ்ரீனிவாஸ் வசிஷ்டாவை போய் சந்திக்கிறாரு. வசிஷ்டா கிட்ட உங்களோட கதையை சொல்லுங்களேன்னு ஸ்ரீனிவாஸ் கேட்கிறாரு. ஆனால் வசிஷ்டாக்கு ஸ்ரீனிவாஸ் கிட்ட கதையை சொல்ல முதல்ல விருப்பம் இல்லை. ஏமாக உங்க கதையை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயோகிராஃபி பிக்சராக எழுத ஆசைப்படுறா. நீங்கள் மட்டும் கதை சொல்லலைன்னா அவள் கண்டிப்பாக செத்தே போயிடுவா. ப்ளீஸ், இந்த ஒரு காரணத்துக்காக உங்கள் கதையை நீங்கள் சொல்லிதான் ஆகணும்னு ஸ்ரீனிவாஸ் அவரை கன்வின்ஸ் பண்ணுறான். இதை புரிஞ்சுக்கிட்ட வசிஷ்டாவும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. படமும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வசிஷ்டாவை அவரோட பாலிய பருவத்தில் ரோஷனாக காட்டுறாங்க. வசிஷ்டா ஒரு மிகப்பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர். எந்த அளவுக்கு மிகப்பெரிய பிளேயர்னா, இவர் இதுவரைக்கும் விளாண்ட எந்த மேட்ச்லையும் தோத்ததே கிடையாது. இவர் எந்த டீமில் விளாட்றாரோ அந்த டீம் கண்டிப்பாக ஜெயிக்கும். இவர் விளாண்ட எல்லா மேட்ச்லையும் ஜெயிச்சு இப்போ நேஷனலுக்காக விளையாட காத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் வசிஷ்டாவோட அப்பாவை காட்டுறாங்க. வசிஷ்டா அப்பா, என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு மேரேஜ் நடக்குது. ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மேரேஜுக்கு போய் மேரேஜுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணி செய்யின்னு வசிஷ்டா கிட்ட சொல்கிறாரு. மேலும் நீ மேரேஜ் போகிற அந்த சமயத்தில் உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக நான் பார்த்து வைக்கிறேன். அதுக்கு வசிஷ்டா சொல்கிறான், எனக்கு அரேஞ்ச் மேரேஜ்லாம் நம்பிக்கை இல்லை, நான் கண்டிப்பாக லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது இல்லாமல் எனக்கு வரப்போகிற பொண்ணுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருக்க பொண்ணை தான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன். கட் பண்ண அடுத்த சீனில் பிரகாஷ்ராஜை காட்டுறாங்க. இவர் பேரு பட்டாபி. இவர் இருக்க ஊரில் இவர் தான் பெரிய மனுஷன். பட்டாபிக்கு லவ்னாலே பிடிக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் வாழ்ந்துட்டு வருவார். பட்டாபிக்கு இருக்கிறது மொத்தம் ரெண்டு பொண்ணுங்க. அவருக்கு அவரோட பொண்ணுங்கன்னா ரொம்பவே இஷ்டம். மூத்த பொண்ணு இவ தான். இவர் ரொம்பவே சைலண்டான பொண்ணு. அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு நடப்பா. ரெண்டாவது பொண்ணு பேரு சாஸ்திரா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ரொம்பவே அழகாக இருப்பா. மேலும் குறும்புத்தனமானவ, ரொம்பவே ஜாலியான ஒரு பொண்ணும் கூட. அப்படிதான் ஒரு நாளைக்கு சாஸ்திரா தன்னோட ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போகிறதுக்காக அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்குறா. அப்பா என் கூட படித்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், ஸோ நான் அதுக்கு போயிட்டு வரேன்னு பெர்மிஷன் கேட்குறா. சரிம்மா, மேரேஜுக்கு போயிட்டு வானு அப்பாவும் அனுப்பி வைக்கிறாரு. இதே மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் அப்பாவும் அனுப்பி வச்சு வசிஷ்டாவும் வந்திருப்பான். அப்பா வசிஷ்டா மாப்பிள்ள கிட்ட போய், நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு எப்படி இருப்பான்னு கேட்குறா. போடாடே, நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட ஃபோட்டோவே பார்க்கலன்னு சொல்கிறான். கூடவே ஒரு கேமராவை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை ஃபோட்டோ எடுத்து வா, நான் பார்க்கணும்னு சொல்கிறான். இவனும் கேமரா எடுத்துட்டு போய் கல்யாணம் பொண்ணை ஃபோட்டோ எடுக்க போகிறான். ஃபோட்டோ எடுக்க போகிற இடத்துல இருக்க சாஸ்திரா, நான் தான் கல்யாணம் பொண்ணுன்னு சொல்கிறா. ஓ, நீங்கள் தான் கல்யாணம் பொண்ணா, ரொம்பவே நல்லதாக போச்சு. மாப்பிள்ளை உங்களை பார்க்க ரொம்பவே ஆசைப்படுறாரு, ஸோ நான் உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அவளும் கிண்டலுக்கு நிறைய ஆங்கிளில் ஃபோட்டோ கொடுக்குறான். இவன் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்து அங்கே வர ஒரு அம்மா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, கல்யாணம் பொண்ணை ஃபோட்டோ எடுக்க வந்தேன், அவ்வளோதான்னு சொல்கிறான். அதுக்கு கல்யாணம் பண்ணல ஃபோட்டோ எடுக்கணும், எதுக்கு இவ்வளோ எடுக்கிறேன்னு அந்த அம்மா கேட்குறா. அப்போ தான் வசிஷ்டாக்கு சாஸ்திரத்தனை ஏமாத்தின விஷயம் தெரிய வருது. என்னையாடி ஏமாத்துற, உன என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு வசிஷ்டா சாஸ்திராட்ட போய், உன்னோட கிளாமரான ஃபோட்டோலாம் இந்த கேமராவில் இருக்குது, எனக்கு ஒரு லம்பான ஒரு அமௌண்ட் கொடுத்தாதான் இந்த ஃபோட்டோலாம் உனக்கு கிடைக்கும்னு வசிஷ்டா சொல்கிறான். உடனே சாஸ்திரா கண் கலங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு வசிஷ்டா சொல்கிறான். இப்படி இவ இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால வசிஷ்டாக்கு சாஸ்திரா மேலே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது. ஸோ சாஸ்திரா கிட்ட தன்னோட லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக வசிஷ்டா நேராக சாஸ்திராவை பார்த்து லவ்வை சொல்கிறான். அப்போ சாஸ்திரா சொல்கிறான், எனக்கு லவ் மேரேஜில் நம்பிக்கையே கிடையாது, எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். விதியெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாதுமா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். முதல்ல எதையும் சாதிக்கணுங்கிற வில் பவர் நம்ம மனசில் இருக்கணும், அது மட்டும் இருந்தால் போதும் எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறான். இதை கேட்ட சாஸ்திராவோ, எனக்கு நீ சொல்கிறதுல உடன்பாடு கிடையாது, விதிப்படி நடக்கிறது மூலமாக மட்டும்தான் என்னோட ஃப்யூச்சர் இருக்கும்,
அப்படி விதிப்படி உன் கூட தான் நான் ஃபியூச்சரில் சேரணும்னு இருந்தா பார்க்கலான்னு சொல்கிறா. அதுக்கு வசிஸ்தாவோ என்னோட வில் பவர் ஜெயிக்குதா இல்லை உன்னோட விதி ஜெயிக்குதான்னு பொறுத்திருந்து பார்க்கலான்னு சொல்கிறான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, இந்த மேரேஜ் முடிஞ்சோட நான் ஊருக்கு போயிடுவேன், அப்புறம் உன்னால் என்னை பார்க்கவே முடியாதுன்னு சாஸ்திரா சொல்கிறா. ஒருவேளை உன்னோட வில் பவர் பெருசுனா என்னை கண்டுபிடின்னு சேலஞ்ச் விடுறா சாஸ்திரா. அவனும் உன்னை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறான். இப்படியே இன்டர்வல் டைட்டிலில் போட்டு இன்டர்வல் விடுறாங்க இந்த படத்துக்கு. அடுத்த சீனில் ஃப்ரெண்டோட மேரேஜ் முடிஞ்சதுனால வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா சாஸ்திரா. இந்த பக்கம் சாஸ்திராவோட அட்ரஸை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்குறாரு ஹீரோ. உடனே சாஸ்திரா படிக்கிற காலேஜுக்கு போய் அட்ரஸை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு சாஸ்திராவோட அட்ரஸ் அந்த காலேஜில் அவருக்கு கிடைக்கல. என்னடா இப்படி ஆகிப்போச்சேன்னு நினச்சி ஹீரோ சாஸ்திராவை கண்டுபிடிக்க பல இடங்களில் தேடி அலைகிறாரு. கடைசியாக எங்கே தேடியும் சாஸ்திராவோட அட்ரஸ் கிடைக்காதனால சாஸ்திரா சொன்ன விதி தான் உண்மை போல நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அப்போ ட்ரெயினில் சாஸ்திரா போகிறத ஹீரோ கவனிக்கிறாரு. முதல்ல வசிஸ்தாவை ட்ரெயினில் பார்த்த உடனே ஷாக் ஆகிறா சாஸ்திரா. பிறகு சாஸ்திரா வசிஷ்டா கிட்ட போய் நான் சொன்னது போல தான் நடக்குது போல, எப்படியோ விதி என்ன உன் கண்ணில் பட வச்சிருச்சு. அதுக்கு வசிஷ்டாவோ நீ சொல்கிற விஷயம் உண்மைதான், இப்போ நீ சொல்கிற விதியை நான் நம்புறேன்னு வசிஷ்டா சொல்கிறான். இப்போ சாஸ்திரா சொல்கிறா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், எனக்கு இப்போ உன் மேலே லவ் வந்துருச்சுன்னு ஓகே சொல்கிறா. இப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமாக ட்ரெயினில் போயிட்டு இருக்கப்ப ஒரு ஸ்டேஷன் வருது. சாஸ்திராவுக்கு தண்ணி வாங்கிட்டு வரலான்னு நினச்சி வெளியே போகிறான் வசிஷ்டா. தண்ணி வாங்கிட்டு ட்ரெயின்குள்ளே திருப்பி வந்து பார்த்தா சாஸ்திராவை காணோம். எங்கடா சாஸ்திரா போயிருப்பான்னு ட்ரெயின் முழுக்க தேடி அலையிறான் வசிஷ்டா. ஆனால் எங்கே தேடியும் சாஸ்திராவை வசிஷ்டாவால் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த சீனை கட் பண்ணதுக்கப்புறம் எப்படியோ ஹீரோ சாஸ்திராவோட அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த பக்கம் பட்டாபியோட மூத்த மக லவ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். இந்த விஷயத்தினால பட்டாபி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு. எப்படி நான் கஷ்டப்பட்டு பொண்ணை வளர்த்தேன், இப்படி பண்ணிட்டாலே நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு. மூத்த பொண்ணு தன்னையும் மீறி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால பட்டாபி இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. மூத்த பொண்ணு வாழ்க்கை தான் தான் இஷ்டப்படி இல்லாமல் இப்படி ஆயிடுச்சு, ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்தையாவது தான் இஷ்டப்படி நடத்தணும்னு முடிவெடுக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் வசிஷ்டாவும் பட்டாபி வீட்டுக்கு வரான். ஆனால் சாஸ்திராவும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறோம், எங்கள் காலேஜில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, ஸோ அதுக்காக நான் சாஸ்திராவை கூப்பிட வந்திருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் கோபத்தில் இருக்க பட்டாபி இவன் பேசுகிற விஷயத்தை கேட்க தயாராக இல்லை. பட்டாபியோட ஆட்களும் வசிஷ்டா கூட சண்டைக்கு போக வசிஷ்டாவும் பட்டாபி ஆட்கள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த சண்டை நடந்துட்டு இருக்கிறப்ப பட்டாபி சாஸ்திரா தேடி போய் பார்க்குறாரு. ஆனால் அங்கே இல்லை, அவள் எங்கேயோ வெளியே போயிட்டா. சாஸ்திரா வீட்டில் இல்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட வசிஷ்டா அங்கேருந்து வெளியே கிளம்புறான். இப்போ வசிஷ்டாவோட காதல் விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிய வருது. என்னடா காதல் பண்ணுறியா, அதெல்லாம் செட் ஆகாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உனக்கு சம்மந்தம் பேசி முடிச்சிட்டேன், நாளைக்கு உன்னை மாப்பிள்ளை பக்கம் வராங்க, பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கா, ஸோ அவளை கல்யாணம் படிக்கிறதுக்கு ரெடி ஆகுன்னு சொல்கிறாரு. இவருக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு வசிஷ்டா ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் வசிஷ்டா அப்பா சொன்ன மாதிரியே பொண்ணு வீட்டிலருந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க. பொண்ணோட அப்பா வசிஷ்டாவோட அப்பா கிட்ட சொல்கிறாரு, சார் உங்கள் பையன் ஓகே தான், நீங்கள் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஏன் பொண்ணை உங்கள் பையனுக்கு கொடுக்குறேன், உங்கள் பையனை பற்றி நான் விசாரித்து பார்த்தேன், ஒரு வேலையும் கிடையாதாமே, ஏதோ உங்களுக்காக மட்டும்தான் இந்த மேரேஜை நான் ஓகே பண்ணுறேன்னு சொல்கிறான். இதை கேட்ட வசிஷ்டாவுக்கு ரொம்பவே கோவம் வர ஆரம்பிக்குது. ஆனால் வசிஷ்டா இதை பற்றி எதுவுமே அவங்க அப்பா கிட்ட பேசாமல் என்னோடய ஃப்ரெண்டு மேரேஜுக்கு நான் போயிட்டு வரேன்னு அங்கேருந்து கிளம்புறான். மேரேஜுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்க பார்ட்டிக்கு போகிறான் வசிஷ்டா. இவன் போகிற மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் இப்போ சாஸ்திரா வந்திருக்கான். அங்கே சாஸ்திராவை அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு ஷாக் ஆகிறான் வசிஷ்டா. சாஸ்திராட்ட வசிஷ்டா உன்னை தேடி நான் எங்கெல்லாம் அலைஞ்சேன் தெரியுமா, உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தேன்னு சொல்கிறான். அதுக்கு சாஸ்திராவும் நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், உன் ஃப்ரெண்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தானே நீ வந்திருக்க, உன் ஃப்ரெண்டு கல்யாணம் படிக்க போகிற பொண்ணே நான் தான் சொல்கிறான். இந்த விஷயத்தை கேட்டு ஷாக் ஆகி ரொம்பவே கோவப்படுறான் வசிஷ்டா. இவன் கோவப்படுற நேரத்தில் அங்கே வர சாஸ்திராவோட அக்கா வசிஷ்டா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான், என் தங்கச்சியை நீ தப்பாக நினைக்காத வசிஷ்டா, நான் செஞ்ச தப்புனால தான் என் தங்கச்சிக்கு இந்த நிலைமைன்னு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது சாஸ்திராவோட அக்கா ஒருத்தனை நம்பி லவ் பண்ணி போனால அவன் இவளை ஏமாத்தியிருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்ச எங்கள் அப்பா ரொம்பவே கவலைப்பட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச சாஸ்திரா கிட்ட பட்டாபியை உங்கள் அக்கா அவனை ராணி மாதிரி வளர்த்த, ஆனால் அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தன் கூட போயிட்டான், போனவன் நல்லா இருப்பான்னு நினச்சா அவனையும் இவ்வளோ மோசம் பண்ணிட்டான், நீயாவது நான் சொல்கிறப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாரு, இதனால தான் என் தங்கச்சிக்கு வேறு வழி தெரியாமல் எங்கள் அப்பா சொன்ன விஷயத்துக்கு ஓகேன்னு சொன்னான்னு சொல்லி முடிக்கிறான். இதை கேட்ட பிற்பாடு தான் வசிஷ்டா சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான். சாஸ்திரா என்னை நிஜமாவே லவ் பண்ணியிருக்கா, அவங்க அப்பாக்காக மட்டும்தான் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டா, அவள் என்னை லவ் பண்ணி ஏமாத்தணும்னு நினைக்கல, கண்டிப்பாக நான் சாஸ்திராவை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். மேலும் சாஸ்திராவோட அக்கா லவ் பண்ண அந்த பையனை தேடி வசிஷ்டா போகிறான். கூடவே அவங்க கூட சண்டை போடுற மாதிரி போட்டு அவனுக்கு புத்தியும் சொல்கிறான். சாஸ்திராவோட அக்கா கூட சேரும்படி செய்கிறான். இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக சாஸ்திரா போய் பார்த்து உங்கள் அப்பா மனசு என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். இதை கேட்ட சாஸ்திராவை ரொம்பவே ஹாப்பியாகிறா. கூடவே வசிஷ்டா தன்னோட அப்பாவை சந்திச்சு தனக்கும் சாஸ்திராவுக்கு இருக்க லவ்வை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்பா நான் சாஸ்திராவை ரொம்பவே லவ் பண்ணுறேன், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவரை கட்டி பிடிக்கிறான். மகனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட அப்பாவோ சாஸ்திராவை கல்யாணம் பண்ணால் நீ சந்தோஷமாக இருப்பேன்னா கண்டிப்பாக அதை நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. உடனே வசிஷ்டாவோட அப்பா பட்டாபியை சந்திச்சு நேரில் போய் பொண்ணு கேட்க போகிறாரு. ஆனால் பட்டாபியோ என் பொண்ணுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் மேரேஜ் வச்சுருக்கேன்,
ஸோ தயவு செய்து எதுவும் பேசாமல் இந்த இடத்த விட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறாரு. அப்போ வசிஷ்டா பட்டாபிகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்கள் பொண்ணு தான் என்னோட உயிரே, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்க விஷயம் எனக்கு தெரியும். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு தான் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நானும் உங்கள் பொண்ணு மனசார லவ் பண்ணுறோம். நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நான் பேஸ்கெட் பால் விளாட ஆரம்பித்தேன். இப்போ பேஸ்கெட் பாலோட ஃபைனல் நடக்க போகுது. நான் ஃபைனலில் ஜெயிச்சு கப்பு வாங்குவேனா இல்லையான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறான். கட் பண்ண அடுத்த சீனில் பேஸ்கெட் பால் கிரவுண்டில் வசிஷ்டாவை காட்டுறாங்க. ஆப்போசிட் டீம் எவ்வளோ தான் நல்லா விளாண்டாலும் வசிஷ்டா தொடர்ந்து அவங்க கூட நல்லா விளையாடி கோலை போட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேமு ஜெயிச்சு கொடுக்குறான். கேம் ஜெயிச்சதுனால எல்லாரும் வசிஷ்டாவை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. கேம் ஜெயிச்ச சந்தோஷத்தில் சாஸ்திரா கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கு வசிஷ்டா இப்போ போகிறான். இந்த விஷயம் தெரிஞ்ச பட்டாபியோ வசிஷ்டா வடிக்க ஆளுகளை அனுப்புகிறாரு. இவர் அனுப்புன ரவுடிகளுக்கும் வசிஷ்டாவுக்கும் பெரிய சண்டை நடக்குது. இந்த சண்டையினால் வசிஷ்டாவால் சரியான நேரத்துக்கு கல்யாண மண்டபத்துக்கு போக முடியாமல் லேட் ஆகுது. இந்த பக்கம் சாஸ்திராவோட தாலி கட்டுற நேரமும் நெருங்குது. மாப்பிள்ளை தாலி கட்ட போகிற நேரத்தில் மண்டபம் தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு ஏதோ தோஷம் இருக்கும் போல, அதனால தான் மண்டபம் தீப்பிடிச்சி எரியுது. ஸோ அதனால் இந்த கல்யாணம் வேண்டான்னு மேரேஜை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க. மகளோட கல்யாணம் மேடை வர வந்து நின்று போச்சுன்னு கவலைப்படுறாரு பட்டாபி. அப்போ அந்த இடத்துக்கு வர பட்டாபியோட மூத்த பொண்ணு சாஸ்திராவை வசிஷ்டாக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்கிறா. என் வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு உங்கள் ரெண்டாவது பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்னு சொல்கிறா. உடனே பட்டாபியோ இவ சொல்கிற விஷயத்தில் நியாயம் இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவரும் மகளுக்கு வேண்டி சம்மதிக்கிறாரு. இந்த பக்கம் பட்டாபி அனுப்பிச்ச எல்லா ஆட்களையும் அடிச்சு முடிச்சுட்டு கல்யாண மண்டபத்துக்கு வராரு வசிஷ்டா. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் அஸ்யூஷுவல் போல கல்யாணம் நடக்குது. இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஸ்ரீனிவாஸ் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு வசிஷ்டா. இவர் ஸ்டோரியை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஸ்ரீனிவாஸ் சார். கூடவே இந்த நல்ல ஸ்டோரியை தான் மகக்கிட்ட போய் சொல்லி அவளை சூசைட் பண்ண விடாமல் அவளை காப்பாற்றுறாரு. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இதுபோல் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல மூவியில் நான் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரேட் தமிழா. சி யூ, டாடா கைஸ்.